அனைவரும் சர்வகடாட்சம் பிறக. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் கோகுலாஷ்டமி. அதாவது கிருஷ்ணர் ஒரு சொல்வார், எந்த இடத்துல துன்பங்கள் இருக்கோ, எந்த இடத்துல துயரங்கள் இருக்கோ, எங்கே தாங்க முடியாத வலி வேதனைகள் இருக்கோ, எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துரோகமும் இந்த கலியினுடைய தன்மையும் மாறுதல் இருக்கோ அப்போ நான் பிறப்பேன்வர். அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் கோகுல அஷ்டமின்னு கூடிய அவருடைய அந்த பிறந்த நாளை தான் நம்ம கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக எடுத்துக்கிறோம். இந்த கோகுல அஷ்டமின்னு கூடிய நாளை எப்படி கொண்டாடுறது, இது முறைகள் வந்து நிறைய பேருக்கு தெரியலாம், தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு. சிலது வந்து உங்களுக்கு தெரியாதது கூட இருக்கலாம், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நார்மலாகவே நம்ம வீடை சுத்தம் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் என்னெல்லாம் தேவையோ அதை வாங்கிப்போம். இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, அன்னைக்கு பட்சணங்கள் வந்து கூடுமான மட்டும் வீட்டில் செய்வோம், சில முடியாதவங்க வெளியே வாங்கிப்பாங்க. இப்போது முதல் அந்த கிருஷ்ணர் வந்து நம்ம இல்லத்துக்கு வர்றதுக்கு என்னென்னா மாவினால் ஆன அந்த பாதத்தை வரைவாங்க, வரைஞ்சி பூஜை அறை வரைக்கும் கொண்டு வராங்க. ஏன்னா கிருஷ்ணரே நம்ம இல்லத்தை தேடி வர்றதா அது. இப்போது நார்மலாக சில பேர் பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா தவழக்கூடிய அந்த கண்ணனுடைய அந்த விக்கிரகத்தை வச்சுருப்பாங்க, இல்லை அதனுடைய வந்து சிலைகள் ஐம்பொண்ணில் பித்தளையில் செப்பில் இதை மாதிரிலாம் கூட வச்சுருப்பாங்க, இல்லை மண்ணால் ஆனது. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வழிபாடு செஞ்சுட்டு கடலில் சேர்த்துருவாங்க. அது வந்து யாதவ குலத்தில் இது உண்டு, வருஷத்துக்கு ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சுட்டு அதை கொண்டு போய் சேர்க்கறது அவங்களுடைய குலத்தில் உண்டு. ஏன்னா புதுசு புதுசாக வாங்கி வாங்கி அவங்க செய்கிறதுனால. இப்போ என்ன பண்ணால், அந்த மாதிரி விக்கிரகங்கள் வீட்டில் இருந்தால் அந்த விக்கிரகத்தை அழகாக சுத்தப்படுத்தி அதுக்கு புனுகு ஜவ்வாது அரகஜா கஸ்தூரி கோராஞ்சனை இதெல்லாம் கலந்த அந்த வாசனை திரவியத்தை போட்டு அதை எடுத்து நல்ல ஒரு அலங்காரம் ஆலையிலைன்னு சொல்லக்கூடிய அந்த இலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோகுலாஷ்டமி நேரத்தில் அதை விற்பாங்க. அந்த இலையை வாங்கிட்டு வந்து நல்ல ஒரு அலங்காரம் பண்ணணும், பார்க்குறதுக்கே அப்படி ஒரு அழகு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக அதாவது வந்து கிருஷ்ணருக்கு எது பிடிக்கும், வெண்ணெய் பிடிக்கும். அந்த வெண்ணெயை வந்து சர்க்கரை கலந்து ஒரு கிண்ணத்தில், வெள்ளி கிண்ணத்துலேயோ இல்லை சில்வர் கிண்ணத்துலேயோ அதை முதல் வைக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமானது, சந்தான பாக்கியமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய தம்பதிகள் இந்த கோகுலாஷ்டமியை கோலாகலமாக கொண்டாடுங்க. உங்கள் இல்லத்தில் அடுத்த வருஷமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பாதத்தை கிருஷ்ணனுடைய பாதமாக நீங்கள் வச்சு கொண்டு வர முடியும். அப்படி ஒரு பாக்கியத்தை இந்த கோகுலாஷ்டமி கொடுக்கும். இது வந்து எப்படின்னா சந்தான கோபாலகிர அப்படின்ன கூடிய ஒரு வார்த்தை உண்டு. இது கோகுலாஷ்டமி அன்னைக்கு இந்த தம்பதிகள் இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியமானது. பட்சணங்கள் எவ்வளோ நம்ம படைத்தாலும் குசேலன் வந்து கண்ணனுக்கு கொடுத்தது அப்படின்னு சொன்னால் அவள் மட்டும்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வறுமை நீங்கி நல்ல செல்வ செழிப்பு வேணும் அப்படின்னா அந்த அவள் ரொம்ப முக்கியமாக அந்த நாளில் வந்து படைக்கணும். படைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த அவளை வந்து தானம் கொடுக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வச்சு நம்ம வழிபாடுகள் செய்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளை கூப்பிடணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை கூப்பிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மாதிரி ஒரு அலங்காரத்தை செய்து ஆத்ம திருப்தியோடு அந்த பூஜைகளை செய்யும்போது தான் அந்த பலாபலன்கள் கிடைக்கும். இப்போது எனக்கு வந்து வீட்டில் வழிபாடு செய்ய தெரியாது அப்படின்றவங்க, உங்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் வழிபாடுகள் நடக்கும்போது இந்த தம்பதிகள் இரண்டு பேரும் அந்த இடத்துக்கு அவளையும் வெண்ணையும் வாங்கிட்டு அந்த பூஜையில் போய் கலந்துக்கணும். கலந்து முடித்து அங்கே பூஜையெல்லாம் முடித்த பிறகு உங்களுடைய அந்த முந்தானை, அந்த பெண்ணுடைய முந்தானையில் அந்த அவளை வாங்கிட்டு வந்து கணவன் மனைவி அன்று இரவு அந்த அவளை சாப்பிடும்போது கிருஷ்ணருடைய அனுகிரகத்தினால அந்த சந்தான பாக்கியம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சந்தான பாக்கியம்ங்கிறது குழந்தை பேருன்னு இருந்தால் கூட சந்தானம் அப்படின்னாலே செல்வ செழிப்பை தரக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியம்னு சொல்வேன். அதை வந்து அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நல்ல வளமான ஒரு விஷயத்தை தரக்கூடிய நாள் தான் இந்த கோகுலாஷ்டமி. இரண்டாவது வந்து அதாவது வந்து கிருஷ்ணரை வந்து நம்ம வழிபாடுகள் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சு பூஜையெல்லாம் முடிஞ்சிருக்குன்னா அன்று இரவே அவருக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பட்டு புடவை ஏதாவது புதுசாக இருந்தால், அப்படி இல்லை அப்படின்னா பட்டு வஸ்திரம் உங்கள் வீட்டில் வந்து வேஷ்டியோ இல்லை துண்டோ ஏதாவது இருந்தால் அந்த கிருஷ்ணரை எடுத்து அங்கே வச்சுட்டு இந்த யானை குண்டுமணின்னு சொல்லுவாங்க, அது வந்து கேரளாவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது, குருவாயூரில் அது வந்து வழிபாட்டில் உள்ளது. அந்த யானை குண்டுமணியை ஒரு கைப்பிடி எடுத்து அந்த பட்டு வஸ்திரத்தில் அந்த கண்ணனோட சேர்த்து வச்சிடணும். மறுநாள் அந்த யானை குண்டுமணியை எடுத்து பணம் புழங்கக்கூடிய நம்மளுடைய பீரோலையோ இல்லை பணப்பெட்டியிலையோ அதை பத்திரப்படுத்தி அந்த பட்டு வஸ்திரத்தில் கட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்கள் இல்லத்தில்
குறை என்பதே இருக்காது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு அர்த்தமாகவே உங்கள் இல்லம் இருக்கும். இந்த வழிபாட்டு முறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் ஆத்மார்த்தமாக அனுகிரகத்தோடு நீங்கள் செய்யும்போது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். இந்த முறையை பயன்படுத்தி கோகுலாஷ்டமியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அடுத்த வருடத்துக்கு கண்டிப்பாக உங்கள் கையிலையும் ஒரு கண்ணன் இருப்பா போல். உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும், நலமாக இருக்கும். ஜெய் ஸ்ரீராம்.